அனைவருக்கும் வணக்கம். 5 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் கோர்ஸ் அஃபிலேட்டட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று நைட் அதை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இது வந்து எந்த இயர்லேருந்து ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம், ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் இது வந்து அஃபிலேட்டட் செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு பாதிப்பு அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இம்பாக்ட் இருக்கும். என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னோடய வியூவில் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுற டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம், பட் சீட்ஸ் அதிகமாகிறதால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் கவுன்சிலிங் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச வழியும் நான் சீக்கிரம் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னது தான், சீட்ஸ் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ இருக்குது, தென் புதுப்பாக்கம் அண்ட் பட்டறைப்பரம்புத்துள்ளா காலேஜில் வந்து சீட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம், வெள்ளூர், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், தேனி மொத்தம் இந்த 6 காலேஜில் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு 40 சீட்டும் 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு 40 சீட்டும் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டறைப்பரம்புத்தூர் அண்ட் புதுப்பாக்கம் அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலேஜுக்கும் 5 இயர்ஸ் கோர்ஸ் இருந்தது. இப்போ புதுப்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அங்கே 3 இயர்ஸ் கோர்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணுறதால அதுக்கு 120 சீட்ஸும், பட்டறைப்பரம்புத்தூரில் 5 இயர்ஸ் கோர்ஸ் 120 சீட்ஸும் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக கால்குலேட் பண்ணோன்னா ஒரு காலேஜுக்கு 40 சீட்டு அப்படின்னா மொத்தம் 6 காலேஜ் இருக்குது. 6 காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு மொத்தம் 240 சீட்ஸ். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டறைப்பரம்புத்தூர் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 சீட்ஸ் இருக்குது. இது 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 3 இயர்ஸ் கோர்ஸுக்கும் அதே தான். 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு 40 × 6 போட்டிங்கன்னா 240 சீட்டு, அது இல்லாமல் புதுப்பாக்கம் காலேஜில் 160 சீட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா 360 சீட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சீட்டுக்கு, அதாவது 5 இயர்ஸ் கோர்ஸ்னால் 360 சீட்ஸ் வருது, 3 இயர்ஸ் கோர்ஸ்னால் 360 சீட்ஸ் வருது. அடிஷ்னலாக 360 சீட்ஸ் வர்றதால கட் ஆஃபோட லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி ஆகும், ஓகேங்களா? ஸோ இதோட இம்பேக்ட் கவுன்சிலிங்கில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இயரே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 2024 & 2025 இந்த இயரே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதால இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுக்கும் 3 இயர்ஸ் கோர்ஸுக்கும் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை ஆவரேஜாக வந்து 88% வச்சுருந்தேன் ப்ரோ, 87% வச்சுருக்கேன் ப்ரோ, எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தது என்னென்னா 87 வரலையும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதோட இம்பாக்ட் உள்ளே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக 85 மேலே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் பற்றி சொல்லுங்கள், கவுன்சிலிங் ரிலேட்டடாக இதில் வேறு ஏதாவது இம்பாக்ட் வீடியோ வருமா, இல்லை இதால் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு இதில் சில விதமான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரலையும் எல்லாத்தையும் சீக்கிரம் கிளியர் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போட பார்க்குறேன், ஓகேங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ண, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றதே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.